நான் ஆண்டவரை மிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். இழந்து போன சுதந்திரத்தை, இழந்து போன ஆசீர்வாதத்தை அடியணையும் கிருபையாய் கத்தர் மன்னித்து, அடியணையும் கத்தர் கிருபையாய் அவர் கரத்தில் எடுத்து கொண்டதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கு சொல்லப்படுகிற கத்தருடைய வார்த்தை கடந்த 2-3 வாரத்திற்கு முன்னதாக கத்தர் ஒரு மிகப்பெரிய நீரூற்றை காண்பித்தார். அந்த நீரூற்றானது குறைவுள்ள நீரூற்றாய் இருக்கிறது என்பதை கத்தர் சபைக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கும் அதே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய கதவை காண்பிக்கிறார். சில வேளைகளில் அந்த கதவிற்கு காரணமானவன் நானாக இருக்கலாம். ஒருவேளை நான் உங்களுக்கு தொலைபேசியில் அழைக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய மொபைலில் ஃபுல் சார்ஜ் இருக்குது, என்னுடைய மொபைலில் நெட்ஒர்க் இருக்குது, நான் ஃபோன் அடிக்கிறேன், ஆனால் ரிங் ஆகலை. ஃபோன் நான் அடிக்கிற ஃபோன் நீங்கள் உங்களுக்கு கேட்கவே இல்லை அப்படின்னா, ஒருவேளை உங்கள் மொபைலில் டவர் இல்லைன்னா ஃபோன் ரிங் வராது. இல்லை உங்கள் மொபைல் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிட்டனாலும் நான் கூப்பிட்டாலும் உங்களுக்கு வராது. இன்னொன்று, சில நேரங்களிலே நான் எனக்கு இவங்க ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு நான் பிளாக்கில் போட்டு வைக்கலாம், அப்படின்னாலும் என்ன வராது, ஃபோன் வராது. இன்னைக்கு தேவன் எனக்கு பரத்திலிருந்து தருகிற ஆசீர்வாதத்திற்கு தடை என்ன என்பதை சபையாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கதவு அழகாய் ஒரு எக்ஸ் வடிவுலே பாருங்க, அடைக்கப்பட்டிருந்தால் பரவாயில்ல, ஆனால் எக்ஸ் வடிவுலே அந்த கதவானது பட்டியலால் அடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது யாரும் கதவு பூட்டவில்லை. ஒருவேளை நான் செய்கிற செயல் என் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற முடியாமல் ஒரு கதவை உண்டு பண்ணியிருக்கிறதோ என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தர் அருளுகிற இறைவார்த்தை கடந்த நாட்களிலே கர்த்தர் என்னோடு கூட பேசினவைகளை நான் ஒரு சிறிய செய்தி தொகுப்பாக நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். இது சபைக்கான வார்த்தை. ஒரு சுவிசேஷ கூட்டத்திலே நான் சுகம் பெற்றிருக்கலாம். சொல்லுகிற வார்த்தையை நன்கு கவனியுங்கள். நான் ஒரு சுவிசேஷ கூட்டத்திலே சுகம் பெற்றிருக்கலாம். ஒரு தீர்க்கதரிசியின் கூட்டத்திலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். ஒரு டிவி நிகழ்ச்சியில் பேசுகிற ஒரு டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக நான் ஆறுதலை அடைந்திருக்கலாம். ஆனால் நான் பெற்ற இந்த சுகம் என்னை பரம் சேர்க்காது. நான் பெற்ற இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் என்னை பரம் சேர்க்காது. நான் பெற்றிருக்கிற இந்த உலகத்தின் ஆறுதல் என்னை பரம் சேர்க்காது. எது என்னை பரம் சேர்க்கும் தெரியுமா? என்னை சீர்படுத்துகிற ஒரு சபை ஊழியனுடைய வார்த்தை என்னை சுத்தமாக்கி என்னை பரனுக்கு நேராய் வழி நடத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென்னு சொன்னால் இந்த வார்த்தை உங்களுக்கானது. என்னை சீர்படுத்துகிற சபை ஊழியனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்காவிடில், சபையில் பேசப்படுகிற சத்தியத்திற்கு நீங்கள் மனம் திரும்ப ஒப்பு கொடுக்காவிடில், நீங்கள் எந்த இடத்துல தீர்க்கதரிசி அப்படி ஆயிடலாம் இப்படி ஆயிடலான்னு உங்களை டிவியில் பேசுகிற ஊழியர்கள் உங்களை எவ்வளவு ஆறுதல் படுத்தினாலும் சரி, பரடத்துக்கான வாசல் அடைக்கப்பட்டிருக்கும். உங்களை சீர்படுத்துகிற சபை ஊழியனை நீங்கள் நேசிக்காவிடில், இந்த ஊழியனை எங்கே பார்த்தாலும் ஸ்தோத்திரங்கிற வார்த்தை குறைந்து போய்விட்டது. ஊழியக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் வேறு பக்கம் திரும்பிவிட்டது. சபை சத்தியத்திலே வளர மறுத்து போய், நல்லா கவனிங்க, இந்த கதவு இருதயத்திலே ஆழமாய் வருத்தத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கு. ஒருவேளை அந்த கதவு எனக்கு முன்னாடி கூட இருக்கலாம், ஆனால் அந்த கதவு திறந்தால் மட்டும்தான் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற நித்திய ஆசீர்வாதத்தை என் கண்கள் காணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏன் என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டேக்காரு? ஏன் எனக்கு சுகம் கிடைக்க மாட்டேக்கு? ஏன் என் வாழ்க்கையில் நன்மை நடக்க மாட்டேக்கு? ஏன் என் வாழ்க்கையில் நலமானது நடக்க மாட்டேக்குன்னா, எனக்கும் என் ஆண்டவருக்கும் நடுகாகிலே காணப்படுகிற கதவை ஒன்று நான் திறக்கணும், இல்லை நான் கர்த்தர் அந்த கதவை திறந்து கொடுக்கணும். அல்லேலூயா. சபை இந்த இடத்துல தேவனுக்கு நேராய் மனமாச்சுதலுக்காய் தன்னை ஒப்பு கொடுக்க மறுக்குமானால், அந்த கதவு, ஒருவேளை இந்த கதவு அது எதுவாக இருக்கட்டும், இல்லை நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை அசட்டையாய் நினைத்து விடாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை கனமுள்ளதாக இருக்கிறது, அது எனக்கு முன்னாடி தான். ஒருவேளை என்னுடைய சுயம் எனக்கு முன்னதாய், ஆண்டவர் ஆசீர்வாதத்திற்கு முன்னதாய் தடையாக இருக்குமானால், ஒருவேளை என்னுடைய அறிவு என் தேவனுக்கு முன்னதாய் எனக்கு தடையை உண்டு பண்ணுமானால், நல்ல கவனிய, கடந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்ட வார்த்தை தான், நான் எனக்காய் செய்வது அழிந்து போகும் சொன்ன வார்த்தை. நல்லா கவனிங்க, நான்
எனக்காய் செய்கிறவைகள் அழிந்து போகும். ஒருவேளை நான் பார்க்குற வேலையாக இருக்கலாம், நான் பாதிக்கிற சம்பாத்தியமாக இருக்கலாம், நான் படிக்கிற படிப்பாக இருக்கலாம், எனக்கு அந்த படிப்பின் மூலமாக கிடைக்கிற மேன்மையாக இருக்கலாம், எனக்கு அவார்டாக இருக்கலாம், எனக்கு வாங்குற சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், எனக்கு கிடைக்கிற நல்ல தளமான நல்ல ஒரு பெரிய பதவியாக இருக்கலாம், எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். எனக்காக மற்றவர்கள் செய்கிறதும் அழிந்து போகும். புரிந்து கொள்ள வேண்டும், எனக்காக என்னுடைய குடும்பத்தார் செய்கிற தியாகம், எனக்காக என் குடும்பத்தார் செய்கிற பண இழப்பீடுகள் எல்லாம் ஒரு நாள் அழிவை மாத்திரமே சந்திக்கும். எனக்காய் நான் செய்வதும் எனக்காய் மற்றவர்கள் செய்வதும் அழிந்து போகும், ஆனால் எனக்காய் என் தகப்பன் செய்வது மாத்திரம் ஒரு நாளும் அழியாததும் என்னை நித்தியத்துக்கு நேராய் நடத்துகிறதுமாயிருக்கிறது. எனவே புரிந்து கொள்கிறது என்று தெரியவில்லை. கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் மறுபடியும் என்னை அவர் முன்குறித்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்முடைய சபையை கர்த்தர் சீர்படுத்த நினைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நாளைக்கு கர்த்தர் ஒரு உயர்வை கட்டளையிடுகிறதற்காக இன்றைக்கு சொல்லுகிறார், சபையை பரிசுத்தத்துக்கு நேராய் உன் தலையை திருப்பியாக வேண்டும், பரிசுத்தத்திற்கு நேராய் உன் இருதயத்தை ஒப்பு கொடுத்தே தீர வேண்டும். எது தட ஒருவேளை ஆராதனைக்கு நான் வருகிற நேரம், ஒருவேளை உபவாச ஜபத்துக்கு கலந்து கொள்ளாமல் நான் வேலை நிமித்தமாய் வெளியே செய்கிற தடை, கர்த்தருடைய ஊழியத்திற்கு நான் கொடுக்கிற நேரம், என்னுடைய வீடுகளிலே நாங்கள் செய்கிற குடும்ப ஜபம் குறைந்திருக்குமானால், ஒருவேளை என் வீடுகளிலே நான் உபவாசித்த தேவ சமூகத்தில் காத்திருந்த நாட்கள் உண்டு, இன்றைக்கு அந்த நாட்கள் இல்லையானால் கதவு தானாய் அடைக்கப்பட்டிருக்கிறது அல்ல, என் சுயமும் என்னுடைய செயலும் என்னுடைய அறிவும் என்னுடைய ஞானமும் என்னுடைய சுகமும் எனக்கு தேவன் தந்திருக்கிற ஒரு நல்வாழ்க்கையும் இருக்குமானால், வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, இரண்டு கை உள்ளவனாய் நரகத்திலே பங்கடைவதை விட இந்த ஒரு கை உள்ளவனாய் பரலோகத்துக்கு சென்று விடுவது மேலானது. இரண்டு கண்ணுள்ளவனாய் நரகத்தின் அக்னியிலே அழிந்து விடுவதை விட ஒற்றை கண்ணுடையவனாய் பரலோகத்திலே தேவனோடு வாழ்வது மேலானது. கதவு அடைக்கப்பட்டிருக்குமானால் கொஞ்சம் ஆண்டவருக்குன்னு திறந்து கொடுத்து பாருங்க. ஆராதனையில் கர்த்தர் ஆலயத்துக்கு வந்து எங்கே எங்கேயோ போய் சத்தத்தை கொடுக்குறோம், எங்கே எங்கேயோ போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், ஆனால் ஆலயத்துக்கு வந்தால் மாத்திரம் மௌனம், தலை குனிவு நம்முடைய இருக்கையிலே இடித்து பிடித்த இடம். மறுபடியும் சொல்கிறேன், சபையை அலட்சியம் பண்ணுகிற உங்களுடைய ஒரு செயலாக இருக்குமானால் ஆண்டவர் உங்களை முற்றிலும் அலட்சியம் பண்ணிவிடுவார். நன்று புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய ஆலயம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. தேவனுடைய ஆலயத்திற்கு தேவனை ஆராதிப்பதற்கு மாத்திரமே கடந்து வருகிறோம். கர்த்தரை ஆராதிப்பது என்ன, கர்த்தருக்கு செலுத்துகிற பலி என்ன, கர்த்தருக்கு செலுத்துகிற காணிக்கை என்ன, கர்த்தருக்கு செலுத்துகிற உற்சாகமான பலி என்ன, கர்த்தர் மகிமைப்படணுங்க. கர்த்தர் அந்த கதவை திறந்து கொடுக்கணும். என் கதவு நானா ஒரு வேளை அடைத்து வச்சிருப்பேனா, கர்த்தர் மிக்கவும் வேதனைப்படுகிறார். கதவை திறந்து கொடுத்துருங்க. ஆராதனையை விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை, நான் நினைக்கிறது அதுதான். ஒருவேளை உணவாக இருக்கலாம், எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு என் மனைவி முக்கியம் இல்லை, என் பிள்ளைகள். நான் இன்னைக்கும் கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆயிட்டு காலையில் எழுந்து நான் ஆலயத்தில் வந்து 6 மணிக்கு முன்னதாக இதில் முழங்கால் படியிடும் பொழுது கர்த்தர் என் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுகிறதையும் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறதையும் முகமுகமாய் கர்த்தர் தரிசனங்களை வெளிப்படுத்துகிறதையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்னிடத்தில் இன்னும் பிரியப்பட விரும்புகிறார். நான் இன்னும் தேவனுக்கு நேராய் பரிசுத்தமாக முற்படும் பொழுது, நான் இன்னும் கர்த்தருக்கு நேராய் என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது இன்னும் கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். எத்தனை பேர் ஆகாமல் சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சபை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தர் ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க என்ன படிப்பு வேணா படிச்சாலும் நான் சொல்லுகிறேன், அது அழிந்து போகும். சர்டிபிகேட் கிட்டத்தட்ட அதிகபட்சமா 10 வருஷம் தான் நிற்கும். ஆனா இந்த 10 நாளிலே ஒருவேளை நீங்க பல பெரிய சர்டிபிகேட்டை வாங்கி உங்க ஜீவன் உங்க உடலை விட்டு மறைஞ்சு போச்சுன்னா சர்டிபிகேட்டை யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க. ஆனா நீங்க கிறிஸ்துவுக்கு நேராய் பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஜீவித்த ஜீவியம் இருக்கிறது பாருங்க. நீங்கள் மரித்து போனாலும் இப்படிப்பட்ட ஒரு ஜீவிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தான் என்று நினைத்து கர்த்தரை துதிப்பார்கள். சர்டிபிகேட்டை அல்ல, படிப்பை விட, ஞானத்தை விட, சொந்த இடங்களை விட, சொந்த உறவுகளை விட. நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு தேவன் மனைவியை தந்திருக்காருனா இந்த உலகத்தில் வாழ்ற கொஞ்ச நாளைக்காக தான் உறவை தவிர, இந்த உறவுக்காக இயேசுவை இழந்து விடுவேன் ஆனால் என் ஜீவியம் பரிதாபமான நிலைக்கு போய்விடும். உறவுகள்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க.
கத்தர் ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. உறவுகள் எல்லாம் வரதான் செய்யும், உறவுகள் உங்களை நேசிக்கத்தான் செய்வாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு கூட நரகத்துக்கு ஆள் தேவைப்படுகிறது. பிசாசு உங்கள் உறவுகளை பயன்படுத்துகிறான். நான் சொல்லலை, வேத வசனம் சொல்லுகிறது. உன் தாய் உனக்கு சத்துரு, உன் தந்தை முதலாவது உனக்கு சத்துரு, நீ கட்டியிருக்கிற மனைவி கணவன் பெற்ற பிள்ளை உனக்கு முதல் சத்துரு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே யோசிச்சு பாருங்க, என் தேவனுக்கு முன்னதாய் எது தடையா இருக்கிறது? என் தேவன் எனக்கு தர வேண்டிய மேன்மையை ஒவ்வொரு வாரமும் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தையின் மூலமாய் கிடைக்கிற சுகம் நான் பெறவில்லை. காரணம் தடை, காரணம் தடை. சபை அந்த தடையை விட்டு, ஒருவேளை அந்த தடை பிசாசு வைத்திருக்கலாம், இல்ல உங்களால அந்த தடை உண்டாயிருக்கலாம். எதுவா இருந்தாலும் என் தேவனால் அன்றி அந்த தடையை விளக்க யாராலும் கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சத்த வர மாட்டுங்க, இன்னும் சத்த வரணும். ரெண்டு கையை உயர்த்தி வரலையா சொல்லுவோம். கை தலைக்கு மேலே உயர்த்தப்படட்டும், நல்ல கை தலைக்கு மேலே உயர்த்தப்படட்டும். கர்த்தர் நல்லவர். இந்த தடை என்னை விட்டு விலகிட்டுனா, யோர்தானை மட்டும் நான் கடந்துட்டா, கானான் ஆசீர்வாதம் என் கரத்தில். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானா மட்டும் நான் கடந்துட்டா, கானானின் ஆசீர்வாதம் என் கரத்தில். வேற எங்கேயும் நீங்க போக வேண்டாம், வேற எங்கேயும் ஓடி தெரிய வேண்டாம், எங்கேயும் அலைந்து தெரிய வேண்டாம். காரணம் கானானின் ஆசீர்வாதத்துக்காக தான் இவ்வளவு பிரயாசம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 49:10 இறை வார்த்தை. அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை, அவர்கள் தாகமாக இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்று நடத்திற்கு கொண்டு போய் விடுகிறார். யார் அவர்கள்? அவர்கள் பசியாயிருப்பதில்லை, அவர்கள் தாகமாயிருப்பதில்லை, அவர்கள் உஷ்ணமாயிலும் வெயிலாயிலும் அவர்கள் மேல் படுவது இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுகிறார். இந்த அவர்கள் யார்? தேவன் நெருளுகிற வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க போகிற அவர்கள் யார்? செய்தியினுடைய தலைப்பாயிலும் யார் அவர்கள்? தேவனுக்கு முன்னதாய் ஆண்டவர் கேட்கிறார், ஐயா இங்கு நிற்கிற யார் இவர்கள்? இவர்கள் தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய சாட்சி உள்ள வசனங்களை கடைசி வரைக்கும் கடைபிடித்து வந்து நித்தியத்தில் நிற்கிற இவர்கள் தான் தேவனுடைய இரத்தத்தினால் துவைக்கப்பட்டிருக்கிற மக்கள். யார் இவர்கள்? பசியா இருப்பதும் இல்லை, தாகமா இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் இவர்கள் படுவதும் இல்லை. இவர்களுக்கு இறங்குகிற கர்த்தர் இவர்களை நடத்தி இவர்களை நீருச்சண்டையில கொண்டு வந்து விடுகிறார். யார் இவர்கள் என்பதை நாம் இன்றைக்கு தினம் அறிந்து கொள்ள வேண்டும். யார் இவர்கள்? கர்த்தர் ஒரு மிகப்பெரிய வார்த்தையை அருளுகிறார். ஆனால் யாருக்கு அருளுகிறார்? யார் இவர்கள்? இவர்களுடைய சூழ்நிலை என்ன? இவர்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்பதை இந்த வேதம், இந்த சத்தியம் எனக்கு முன்னதாய் மிக திருஷ்டாண்டமாய் வெளிப்படுத்துகிறது. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியார், யாவ தேவனால் அழைப்பை பெற்றிருக்கிற சந்ததியார், யார் ஒருவர் கானானுக்கு நேராய் அங்கு சுதந்திரத்தை சுதந்திரிக்க போகிறார்கள்? யார் இவர்கள்? இவர்கள் செங்கடலை கடந்தவர்கள், இவர்கள் வனாந்தரத்திலே காடையை உட்கொண்டவர்கள், இவர்கள் தேவனுக்கு முன்னதாய் கண்மலையிலே தண்ணீரை குடித்தவர்கள், இவர்கள் செங்கடலை மாத்திரமல்ல எரிகோவையும் கடந்து வந்தவர்கள், இவர்கள் ஆயின் பட்டணத்திலே முகத்தை திருப்பி அவர்கள் அழிக்கப்பட்ட கூட்டமும் மத்தியில் இவர்களை தேவன் அழைத்தவராய் அழைத்து இவர்களை கொண்டு வந்து இவர்கள் பசியா இருப்பதுமில்லை, கானானில் இவர்கள் அவர்களுக்கு மேல் உஷ்ணமாயிலும் வெயிலாயிலும் இவர்கள் மேல் படுவதில்லை. காரணம் ஏன் தெரியுமா? இவர்கள் எல்லாவற்றையும் கடந்து இப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் சுதந்திரத்திற்குள் பிரவேசிக்கிற இவர்கள் மேல் பசியா இருப்பது இல்லை, இவர்கள் தாகமாக இருப்பது இல்லை, இவர்கள் உஷ்ணம் இவர்களை தடவில்லை, இவர்களை ஒன்றும் அணுகாது. காரணம் எல்லாவற்றையும் முடித்து தேவ பர்வதத்தில் நிறைந்திருக்கிறவர்கள். யார் இவர்கள்? என்ன புரிந்து கொள்ளுங்க, சத்திய வசனத்தை தேவன் ஒவ்வொரு வாரமும் பேசிக் கொண்டே இருக்கிறார். யார் இவர்கள்?
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கூட்டத்திற்கு மத்தியில் ஜீவிக்கிற இவர்கள்தான். பசியா இருப்பதும் இல்லை, தாகமா இருப்பதும் இல்லை, உஷ்ணமாயிலும் வெயிலாயிலும் இவர்கள் மேல் படுவதும் இல்லை. ஏன் தெரியுமா? இவர்களுக்கு இறங்குகிற கர்த்தர் இவர்களை நடத்துகிறார், இவர்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர் இவர்களுக்கு நடத்துகிறார். இவர்களோடு கூட யார் இருக்கிறார்? தேவனால் சிருஷ்டிப்பை பெற்று, தேவனால் அழைப்பை பெற்று, தேவனால் சுதந்திரத்தை பெற்று, தேவனால் இந்த ஜனங்களுக்காய் சிலுவையிலே ரத்தம் செந்தி தன் ஜீவனை ஒப்பு கொடுத்த இவர் பின்னதாக இவர் ரத்தத்தினால் துவைக்கப்பட்டிருக்கிற இவர்கள் சியாயிருப்பதில்லை, தகமாயிருப்பதில்லை, வெயிலாயிலும் உஷ்ணமாயிலும் இவர்களை பின்தொடர்வதும் இல்லை. ஏனா இவர்களுக்கு இறங்குகிற கர்த்தர் இவர்களை நடத்தி அவர்களை நீருச்சி நடையிலே கொண்டு போய்விடுகிறார். கேட்கிறான் மானத்திரு சபையே, யார் இவர்கள்? இந்த கூட்டத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அழைப்பை பெற்ற, தேவனால் தரிசிக்கப்பெற்ற, தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற அழைப்பை பெற்றிருக்கிற கூட்டத்தில் நிற்கிற இவர்களுக்கு பசியும் இல்லை, தாகமும் இல்லை, உஷ்ணமும் இல்லை. என்ன கேட்கிறான் திருச்சபையே? கர்த்தர் வருகைக்கு அடையாளமான நித்திய ஏசாயா 49 பரத்தின் மூலமாய் பிதாவாய தேவன் கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அருள் இருக்கிற எல்லா மேன்மைகளின் முடிவையும் இந்த வேத பகுதி நமக்கு காண்பிக்கிறது. ஏசாயா 49, யார் இவர்கள் வாசிக்கலாம். 49:1-2 வாசிக்கலாம். தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கற்பத்தில் யார் இவர்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது யார் இவர்கள்? தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தினவர். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துளுக்கான அம்பாக்கி என்னை தமது அம்பார துணியிலே மூடி வைத்தார். யார் இவர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா செய்திருக்கிற மேன்மையை நாம் இங்கு வாசிக்கிறோம். முதல் 2 அவர் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் பிதாவரை காப்பாற்றினார். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை அவர் காப்பாற்றி அவர் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து அவர்களை எல்லாவற்றிலும் நடத்தி ஒரு பெரிய தரிசனத்துக்கு நேராக அவரை நடத்தினார். அப்பொழுதுதான் சொல்கிறார் யார் இவர்கள். 3 அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் என்று அழைத்தார். யார் இவர்கள்? அவர் பெயரிட்டு அழைத்த தாசனாய நாங்களே அவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவ நித்தியத்துக்கு நேராய் சபையை பரலோகத்திற்கு நேராய் ஆயத்தப்பட வேண்டும். பரலோகத்திலே உனக்கு இப்படிப்பட்ட மேன்மை உண்டு. உனக்கு பசியும் இல்லை, உனக்கு தாகமும் இல்லை, உனக்கு உஷ்ணமும் இல்லை, உனக்கு வெயிலும் இல்லை. உன்னை நடத்துகிற கிறிஸ்துவானவர் உன் கரம் பிடித்து நடக்க வல்லவராயிருக்கிறார். நீ அதன் வழியிலே நடக்க கத்த சபையை தெரிந்து கொண்டதுனால தான் சொல்றாரு. ஏன் உன்ட்ட சொல்றேன் தெரியுமா? நீ என் தாசன். உன்னைய ஏன் சீர்படுத்த நினைக்கிறோம் தெரியுமா? தீர்க்கதரிசியின் கூட்டத்துக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது, சுவிசேஷனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது, டிவி நிகழ்ச்சிக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்துல சபைய நீ இருக்க கூடாது என்று ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? உன்னை பெயர் சொல்லி அழைத்த தாசன் நான் இருக்கிறேன். ஆகையிலே சபையில நீ சீர்படுத்த வேண்டிய இடத்துல சீர்பட்டே தீர வேண்டும். சொல்ல முடியும். சபையை பார்த்து ரொம்ப தெளிவா சொல்றாரு, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குப்பா, நீ பசியா இருக்க போல, நீ அழுது கொண்டு இருக்கிறது இல்லை, உனக்கு ஒரு பெரிய மேன்மை ஒன்று இருக்கு, அந்த மேன்மையை நீ சுதந்திரிக்கணும்னா நீ இந்த உலகத்துல இந்த ஜீவியத்துல உன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டா மாத்திரமே. கடந்த வாரம் ஆராதனையில கத்தர் பேசினார் பர்த்திமேயு குருடனை குறித்து. தேவன் அண்டையில போகும் பொழுது தன் மேல இருக்கிற நாச்சமான துடியை தூக்கி எழிஞ்சிட்டு ஆண்டவரே என்னை சுஸ்தமாக்கும். இன்னைக்கு ஆராதனையில் எத்தனை பேர் சொல்கிறோம் ஆண்டவரே என்னை சுஸ்தமாக்கும். என் சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும். நான் திருப்பியும் சொல்கிறேன், என் சூழ்நிலை என் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். என்னால் முடியாத பொழுது நான் எழுந்து நடந்து வர்றேன் பாருங்க, எனக்கு கண்ணு தெரியாதுன்னு தெரியும். ஆனால் எந்த திசையில் ஏசு நிற்கார் எனக்கு தெரியாது. நான் எழுந்து போக ஆயத்தப்படுற பர்த்திமைக்கள் எழுந்து நடக்க ஆரம்பித்தா நீ இருக்கிற நிலையே தேவன் மாற்றுவார். எத்தனை பேர் அமைன்னு சொல்ல முடியும்? கேட்குற அன்மான திருச்சபையே
ஏன் தெரியுமா என்கிட்ட பேசுறாரு? நீ என் தாசன். முதல் காரியம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசன் நீ. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசன் நீ. அவர் உன்னைய மட்டும் ஏன் விரும்புகிறார் தெரியுமா? சபை அவன் ஏன், அவர் தியாகமாய் அவர் சபையை ஏன் இவ்வளவு சரிபடணும்னு விரும்புகிறார் தெரியுமா? யாருக்காயிலும் ரத்தம் சிந்தப்படலைங்க, சபைக்காக கத்த ரத்தம் சிந்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய இடத்துல சொல்கிறோம் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், அது மண்ணில் சிந்தப்படும். என் தகப்பனுடைய ரத்தம் என் தலையில் சிந்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பொறுப்பு நான் தான். ஒரு சாதாரண ஒருவன்ட்ட ஒரு 5000 ரூபா பணம் வாங்கிட்டா, அதுக்கு பொறுப்புன்னு நான் எடுத்துக்கொள்கிறோம். ஒருத்தண்ட 10000 ரூபா பணம் வாங்கிட்டான்னா நம்ம ஆயத்தப்படுறோம். அந்த நாள் வரும் பொழுது 20ஆம் தேதி 1ஆம் தேதி ஆயத்தப்படுறோம், லோன் கட்டுறதுக்கு, பணம் கட்டுறதுக்கு, லோன்காரனுக்கு கொடுக்கறதுக்கு. அது ஏன் பொறுப்பு? ஆனால் சிலுவையில் சிந்தின ரத்தம் மண்ணில் விதைக்கப்படலை, என் தலையில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பொறுப்புன்னா, ஏன்னா நான் அவர் தாசன், நான் அவர் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறாருங்க. சபை அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசன். அதனால தான் சொல்கிறேன், சபையில் சீர்பட வேண்டிய இடத்துல, தன் ஜீவியத்தில் சீர்பட வேண்டிய இடத்துல, தன் மாம்சத்தில், மறுபடியும் நான் சொல்கிறேன், சில பேர் இன்றைக்கி யூடியூப்பில் பேசுகிறாங்க, சில பேர் வெளிப்படையாக சபையில் ஸ்டேஜில் பேசுகிறாங்க. தலை வெட்டி எப்படி வேணால் இருக்கட்டும், முடி ட்ரெஸ் எப்படி வேணால் இருக்கட்டும், நான் சொல்கிறேங்க, சபை கிறிஸ்துவில் ஆரம்பித்து கிறிஸ்துவில் முடியுது. நல்லா கவனிங்க, கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் வருகை பூமியில் சபையை ஸ்தாபிக்க, இரண்டாவது வருகை பூமியில் ஸ்தாபித்த சபையை அவர் எடுத்துக்கொள்ள. கிறிஸ்துவின் ஆரம்பமும் சபைதான், கிறிஸ்துவின் முடிவும் சபைதான். சபையில் நீங்கள் ஐக்கியப்படாமல் பரனுக்கு போகவே முடியாதுங்க. கேட்குற அன்பான திரு சபையை அவர் சொல்லுகிறார், நீ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசன், மறந்து போயிடாத. கத்தர் சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதனால தான் பேசுகிறார், அதனால தான் சீர்படுத்துகிறார், அதனால தான் மறுபடியும் உங்களுடைய பேசி கொண்டே இருக்கிறார். நீ சீர்பட வேண்டிய இடத்துல சீர்படணும். சபையேன்னு அடைக்கப்பட்டிருக்க கதவு திறக்கணும். ஏன் இருக்கலாம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது, ஏன் பணப்பெருக்க வரமாட்டேங்குது, ஏன் கடன்லாம் அடைக்கப்படலை, இப்போ அன்று இந்த ஆராதனையில் பேசினார், எப்பா உன் கடன் அடைக்கப்படணுமா, உன்னுடைய ஆசீர்வாதம் வர, நான் கொடுத்துக்கிட்டே தான் பாருக்கேன், ஆசீர்வாதம் என்கிட்ட வந்து நான் கால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் உன் நெட்ஒர்க்கு தான் வெளியே இருக்குது. தேவன் விரும்புகிறார் யார், தாசன். தாசனை பதிலாக முதலாவது உருவாக்குகிறார். எப்படி? இவ்வுலகத்திற்குரியவர்களாய் அல்ல. நல்லா கவனிங்க, நல்ல அபிஷேகத்தில் ஆவியில் நிறைகிற ஒருத்தனுக்கு அவனுடைய ஜீவியை மாற ஆரம்பிக்கிறதை உங்களால் காண முடியும். அவனுடைய உடை மாற ஆரம்பிக்கும். எதை குறித்தும் அவன் விருப்பம் இல்லாதவனாய், நாட்டம் இல்லாதவனாய் மாறிவிடுவான். காரணம் என்ன தெரியுமா? அவனை கர்த்தர் உருவாக்குகிறார், நீங்கள் அல்ல. யாரை கொண்டு உருவாக்குவார் தெரியுமா? என் பக்கத்தில் இருக்கிறவனை கொண்டுதான் கர்த்தர் என்னை உருவாக்குவார். எனக்கு நான் மிகவும் யாரை நேசிக்கிறோன்னு அவனை கொண்டு தான் என்னை உருவாக்குவார். உங்களை எப்படி தெரியுமா உருவாக்குவார்? ஊழியனை கொண்டு தான் உங்களை உருவாக்குவார். உருவாக்கப்பட வேண்டிய இடத்துல ஒரு மாறிட்டோம்னா மருவமாக்கப்படுது, அவரோடு கூட இருப்போம். உருவாக்க வேண்டிய இடத்துல ஒரு மாறலன்னு வைங்களேன், மருவமாக்க சமயத்தில் மருவமாக முடியாது. நல்லா கவனிங்க, என்னை கேட்குற அன்பான திருச்சபையே, இயேசுவானவர் மலையில் மருவமாகும் பொழுது பக்கத்திலிருந்து பேதுருவுக்கு, பக்கத்திலிருந்து யாக்கோப்புக்கு, பக்கத்திலிருந்து யோவானும் தரிசனத்தை பார்த்தாங்க. அந்த காலம் மாறி ஒரு நாளிலே அவர்கள் தரிசனத்தை கண்டவர்கள் எழுந்து நின்று சொல்கிறாங்க, இந்த தரிசனம் மெய்யானதாக இருக்கிறது. இன்னைக்கு பார்க்கிறவர்களாய் மட்டுமல்ல, அந்த தரிசனத்தில் இணைகிறதுக்காக தான் கர்த்தர் தாசனை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தாசனை கர்த்தர் முதலாவது உருவாக்குகிறார். சபையே உருவாகணும். ஜீவியம் மாறு, ஒரே நாளில் மாறிடாது. நான் இன்னைக்கு சொல்லுவேன், ஒரே நாளில் மாறுற ஒருத்த மனுஷனாகவே இருக்க முடியாது. அன்னதினமும் சுத்தமாகணும். தைரியமாக சொல்ல முடியும், கர்த்தர் என்னை உருவாக்குகிறார், கர்த்தர் என்னை உருவாக்குகிறார். சபையை உருவாக்குறதுக்கு ஒப்பு கொடு. நான் ஒப்பு கொடுத்த ஆண்டவர்கிட்ட 49:5 சொல்லுகிறது, அவர் உன்னை தாயின் கற்பத்திலிருந்து உன்னை தாசனாய் என்னை உருவாக்கினார்.
அவர் தாசனாய், அவர் நேசிக்கிற குமாரனாய், அவர் நேசிக்கிற ஒரு பிள்ளையாய் எல்லாரையும் அவர் கையில் எடுக்கலங்க. ஒரு குயவன் ஒரு மண்ணை கையில் எடுக்கான்னு வைங்களேன், நல்லா கவனிங்க, ஒரு குயவன் ஒரு மண்ணை கையில் எடுக்கான்னு வைங்களேன், அவன் மண்ணாக கீழே போட மாட்டான். சொன்ன வார்த்தை எத்தனை பேருக்கு புரிந்தது? ஒரு குயவன் தன் கையில் களிமண்ணை எடுக்கான்னு வைங்களேன், அந்த குயவன் அந்த களிமண்ணை மண்ணாக கீழே போட மாட்டான். அவன் கையில் நான் ஏறிட்டேன்னா அவர் என்னைய ஒரு நல்ல விலையுயர்ந்த பாத்திரமாய், எல்லாரும் பார்த்து அழகுபடுகிற ஒரு நல்ல பாத்திரமாய், குயவனை மனைவதற்காக மாத்திரமே என்னை கையில் எடுத்து கொண்டாரே தவிர மறுபடியும் என்னை மண்ணாவே கீழப்படுவதற்கும் என்னை பழைய வாழ்க்கையாகவே என்னை அழித்து விடுவதற்கும் அல்ல என் குயவன் கையில் எடுத்ததற்கு காரணம். என்னை ஒரு விலையுயர்ந்த பாத்திரமாய் வணைந்து கொள்வதற்கு நான் குயவனாகிய கிறிஸ்துவின் கரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறேன். காரணம் அவர் என்னை தாசனாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் என் கையில் குயவனுடைய கையில நான் மண்ணா இருக்கிறேன். கீழே கடக்கிற வரைக்கும் நான் மண்ணு தாங்க, குயவன் கையுக்கு போயிட்டான், நான் மண்ணல்ல, ஒரு பாத்திரம், ஒரு பாத்திரம். நான் கீழே கடக்கிற வரைக்கும் நான் குயவனுடைய கையுக்கு போகாத வரைக்கும் நான் வெறும் மண்ணுதான். நிலம் என்ன தெரியுமா? நம்ம வேணா நினைக்கலாம், குயவன் பக்கத்துல தானே இருக்கிறோம், குயவனுடைய கூடாரத்துல தானே இருக்கிறோம், குயவனுடைய எல்கைக்குள்ள தானே இருக்கிறோம், குயவன் பார்வையில தானே இருக்கிறோம். உண்மைதாங்க, குயவன் இருந்தாலும் சரி, குயவன் பக்கத்தில் இருந்தாலும் சரி, குயவனுடைய பாதுகாப்புல இருந்தாலும் சரி, குயவனுடைய பார்வையில இருந்தாலும் சரி, இது எல்லாம் மேன்மையல்ல. என்றைக்கு குயவனுடைய கையில இந்த மண் ஏறுதோ அந்நில இருந்து ஒரு உருவாக்கம் ஆரம்பிக்கும், ஒரு பாத்திரமாய் வெளியே வருகிறது. கொஞ்ச காலத்துல கத்தரவங்களை பாத்திரமாய் மாற்றி விடுவார். ஆண்டவரே, நான் சபைக்குள்ள தானே இருக்கேன், குயவனுடைய பார்வையில் இருக்கிறேன், குயவன் பார்வையை விட்டு வெளியே போகல. திட்டே வார மாதம் மாதம் திருவிருந்து எடுக்கிறேன், மாதம் மாதம் எல்லா ஜபத்திலையும் பங்கு பெறேன், குயவன் பார்வை என்று இருக்கு. நல்லது, நீ பாதுகாக்கப்படுவேன். ஒன்று, இந்த மண்ணை திருடன் கொல்ல மாட்டான், இந்த மண்ணை யார் என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஆனால் இந்த மண் மிதிப்பட வேண்டிய இடத்துல மிதிப்பட்டு, அடிபட வேண்டிய இடத்துல அடிபட்டுட்டு தான் இருக்கும். ஆனால் குயவன் கையில் என்னைக்கு வருதோ அன்னைக்கு இந்த மண்ணை மிதிக்கவும் படாது, அழிக்கவும் படாது, இந்த மண்ணை அசட்டாய எண்ணவும் படாது, இந்த மண்ணை இழிவாய யாரும் பேச மாட்டாங்க. காரணம், நான் இருக்கிற இடம் என் தாசனாகிய என்னை அழைத்திருக்கிறவருடைய கரத்துக்குள் இருக்கிறாய் அவர் என்னை உருவாக்கணும் அதுக்கு ஒப்பு கொடுங்க இன்னைக்கு ஆண்டவரே உங்க இயல்பில் இருந்த நாட்கள் போதும் உங்க கண் பார்வையில் இருந்த நாட்கள் போதும் என்னை உருவாக்குகிறவர் அவர் கையில் நான் வந்துடுறேன் ஆண்டவரே கொஞ்சம் கஷ்டம் தான் குயவன் கையுக்கு போயிட்டா ஒருவேளை அவர் எல்லையில இருந்தா ரொம்ப சுகபோகமா ஒரு வாரத்துல படுத்திருக்கலாம் கூட்டம் இருக்கும் நம்ம கூட இன்னொரு ஒருவேளை கர்நாடகாவில் ஒரு மண்ணு நானா இருப்பேனா தமிழ்நாட்டில் உள்ள மண்ணு நானா இருப்பேனா தமிழ
உன்னைய அவர் முதலாவது அங்கே இருந்து தான் பிரிப்பார், வலிக்க தான் செய்யும். இவ்வளவு நாள் சந்தோஷமாக தான் இருந்தேன், இவ்வளவு நாள் எனக்கு என் இருதயத்தெல்லாம் இருதயத்தின் சந்தோஷத்தெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருந்தேன், இவ்வளவு நாள் நான் நல்லதான இருந்தேன். உண்மைதான், நீ பார்வையில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் கைக்கு வந்துட்டா வலிக்கும். அவர் கைக்கு வந்துட்டா கஷ்டம் உண்டு. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, நெருப்பில் உன்னை உன்னை ஒன்ன நல்ல 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 பாருங்கள், அந்த பாத்திரத்தை அந்த குயவன் வைக்கும் பொழுது அந்த அந்த பாத்திரத்தில் வைக்கும் பொழுது அப்படியே மெதுவாக தூக்கி வைக்க மாட்டார், என்ன பண்ணுவார், அந்த களிமண்ணை தூக்கி அடிப்பார், வலிக்கும். உருவாக்கப்படணும், சபைக்குள்ள வந்துட்டா சபை ஊழியருடைய வார்த்தை என்னை வலிக்கும், என்னை காயப்படுத்தும், என்னை கொடையும், என்னை என்னை உருகுலைக்கும். நான் நினைக்கிறேன், ஒரு ஒரு ஒருவேளை அந்த மண்ணை கையில் எடுக்கும் போச்சுல, இந்த மண் ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கா, இந்த நிறம் மாறும், தூக்கி அடிப்பார், அதை குத்துவார், அதை அதை நசுக்குவார், ஒன்றன் பின்னாய் ஒன்றாய் வலி வரும், வலி வரும், வலி வரும். இப்போ பாத்திரம் வலைய ஆரம்பிக்கப்படும் பொழுது, ஐயா நானா இது, நானா இது, நானா இது, மண்ணில கருப்ப கிடந்த நானா இது, இப்படிப்பட்ட பாத்திரமா உருவாகி கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு 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 பாச வரும், வரும், வரும். பாத்திரம் முடிஞ்சிச்சு, ஓ எல்லாம் முடிஞ்சிட்டு, இப்போ குயவன் என்ன பண்ணுவாரு, ஒரு நூலை எடுத்து அந்த குயவன் அந்த பாத்திரத்தை வெட்டுவாரு. இதோட முடிஞ்சிச்சாங்க, இல்லை கொண்டு போய் அக்கினியில் வைப்பார், கொண்டு போய் எங்கே வைப்பார், அக்கினியில் வைப்பார். அந்த பாத்திரம்
நல்ல திடகாத்திரமா பாத்திரமா ஆகிற வரைக்கும் அது அக்கினியில சுடப்பட்டு கொண்டே இருக்கும். கொஞ்ச நாள் ஆகும் 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 அந்த அந்த என்னோட எண்ணில் இந்த மண்ணில் இருக்கிறதான கழிவுகள் எல்லாம் மாறி 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 ஒரு கட்டம் வரும். நெருப்பு சுட 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 ஒரு அழகான சோப்பு நிறமாக மாறும். அதை கொண்டு வந்து அது பழுங்கினால் அதை அலங்கரித்து தேவனதுனால அதை பெயிண்ட் எல்லாம் பூசி அது ஒரு 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 அலமாரி கிணறா போகும் பொழுது அவர்கள் யார் தெரியுமா, அந்த அலமாரியில் இருக்கிற அவர்கள் யார் தெரியுமா, அவர்களுக்கு பசியும் இல்லை, அவர்களுக்கு தாகமும் இல்லை, அவர்களுக்கு வெயிலும் இல்லை, உஷ்ணமும் இல்லை. ஏன்னா இதுவரைக்கும் நடத்தி கொண்டவருடைய கரம் அவர்கள் மேல் இருக்கிறது. அவர்கள் தான் உருவாக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் சபையிலே குயவனின் கையிலே உருவாக்கப்பட்டிருக்கிற கூட்டம். தாசன் முதலாவது உருவாக்குகிறார். ஆண்டவர் உருவாக்குகிறார். இந்த மாதம் முழுதும் கத்தர் உருவாக்குவாருங்க. ஆரம்ப நாட்களை என்னை உருவாக்கினார். நான் மறுபடியும் சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தையை அனுபவிக்காம பேசல, அதன் வழியாய் நடந்ததுனால தான், அந்த வழியை சுதந்திரித்ததுனால தான் தேவன் இந்த மாதத்தின் முதல் நாளில் என்னோடு கூட பேசினதுன்னு தெரியுமா? அவர் மேல் வீட்டின் அனுபவம். கர்த்தருக்கு சித்தமான அந்த அனுபவத்தை குறித்து பேசுவேன். இன்னைக்கு கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார், மேல் வீட்டின் அனுபவம். இன்னைக்கு உனக்கு வேணும், சபைக்கும் அது வேணும். மேல் வீட்டின் அனுபவம்னா என்ன? சாதாரண அனுபவம் கிடையாதுங்க மேல் வீட்டின் அனுபவம். மேல்வீட்டின் அனுபவமும் சாதாரண அனுபவம் கிடையாது. இன்றைக்கு சொல்றேன், தேசத்தில் ஆங்காங்கே நிலநடுக்கங்களும் ஆங்காங்கே சகல காரியங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. இயேசுவானவர் எப்போ வருவார் நீ எனக்கும் தெரியாது, எனக்கு முன்னாடி இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் தெரியாது. ஆனா ஒன்னு தெரியும், ஆயத்தமா இருக்கிறவனை அழைக்க வருவார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிற சத்தியம். ஆனா அவர் எப்போ வருவார்னு தெரியாது. இன்னைக்கு உலகம் சொல்லுது அவர் வர்றாரு வர்றாரு 2000 ஆண்டு சொல்லிக்கிட்டே இருக்க, அவர் எப்போ வருவாரு அவர் எப்போ வருவார்னு தெரியாதுப்பா. ஆனா என்ன கூப்பிட கட்டாயம் வருவாரு. அந்த நிச்சயம் கிறிஸ்தவராய நமக்கு இருக்கணும், சபைக்கு இருக்கணும். உருவாக்கப்படும் பொழுது கஷ்டமா தான் இருக்கும். கையில விட்டு கொடுங்க, குயவன்ட்ட கொடுத்துருங்க. உங்க களிமண்ணை நீங்க நினைச்ச மாதிரி இருக்காது. இவங்க உங்களை இந்த பார்த்து ஆறுதல் படுத்துவாங்க நினைப்பீங்க, அங்க ஆறுதல் வராது. இவங்க எனக்கு சந்தோஷமா பேசுவாங்களா நினைப்பீங்க, சந்தோஷமா பேச மாட்டாங்க. அப்போ ஒன்ன புரிஞ்சுக்கணும், தேவன் கரத்துல கத்தர் என்னை வடிவமைக்க ஆரம்பிச்சுட்டாரு. இது ஆரம்பம் தான், இனி கொஞ்ச காலம் உண்டு. நெருப்புல சுடப்படுகிற அனுபவம் எல்லாம் வரும், அதுல எல்லாம் நான் தாங்கி நின்றுட்டேனா. அலமாரியில இருக்கிற நான் தான் அவர்கள். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் என்ன? அவர்கள் பசியாய் யார் அவர்கள்? அவர்கள் முதலாவது தேவனுடைய தாசர்கள், இரண்டாவது அந்த தாசன் தேவனால் உருவாக்கப்படுகிற தாசன். ஏன் அவர் உருவாக்குறார்? நான் மறுபடியும் சொல்றேன், சபைக்கு முதலாவது நான் சொன்னேன், அவர் யார் அவர்கள்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசர். அந்த தாசன் யாராக இருக்கணும்? முதலாவது உருவாக்க நேரம் செய்தியினுடைய இன்னும் கிட்டத்தட்ட தேவன் என்னோடு கூட பேசின கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் இருக்கு. நான் மொத்த செய்தியை சொல்லலை, செய்தியினுடைய சுருக்கத்தை தான் சொல்கிறேன். முதலாவது அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசன். அந்த தாசன் என்ன பண்ணுறாரு? உருவாக்குகிறார். அதுக்கு கீழெல்லாம் இருக்குது, அவர் கனமுடைய செய்கிறார், பலனாக இருக்கிறார். அது நாட்கள் இருக்குமானால் அதை குறித்து பேசுகிறேன். ஆனால் அவர் எதற்காக உன்னையை உருவாக்குறார்? சரியா, அவர் எதற்காக இந்த தாசனை உருவாக்குகிறார்? வாசிக்கலாம், 49:5. யாக்கோப்பை தம்மிடத்திலே திருப்பும்படி. போதுமான எதுக்கு அவர் உருவாக்குறாரா? அப்ப நான் என் பாதை எங்க இருக்கு? என் விருப்பப்படி இருக்கு. அப்ப இப்ப இந்த இவரை என்ன பண்றாரு? என்ன என் விருப்பத்தின் வழியா போய்கிட்டு இருக்க? என்ன அவர் என்ன பண்றாரா? டேன் அவர் பக்கம் என்னை திருப்புவதற்கு என்னை அவர் தாசனாயும் தெரிந்து கொண்டார். அவர் என்ன என்ன பண்றாரு? உருவாக்கவும் செய்கிறார். இதெல்லாம் ஏன் தெரியுமா? நான் போய்கிட்டு இருக்கிற பாதை தவறானது, அந்த வழியை மாற்றுவதற்கு கர்த்தரனை தாசனாய் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய 9 அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்த பொழுது அவருடைய பிரயாணம் எங்கே இருந்துச்சு? தமஸ்கு என்று சொல்லப்பட்ட ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டார். எதுக்காக பிரயாணப்படுறாரு? சுத்தமாக சொல்ல மாட்டேங்கல. இருக்கிற 50 பேரை கொன்றணும்னு பிளான் பண்ணுறாரு. இருக்கிற 50 பேரை கொன்றணும்னு பிளான் பண்ணி யார் போகிறா? சவுல் போகிறார். அவன் போய்கொண்டிருக்கிற பாதையை மாற்றினாரு. அடுத்த வாக்கியம் பவுலே சொல்கிறான்,
அவன் சீக்கிரமாய் தீவிரமாய் 50 பேர் 100 பேர் ஆன ஆண்டவரே, 100 பேர் 200 பேர் ஆகின ஆண்டவரே, 200 பேர் 400 பேர் ஆகின ஆண்டவரே, 400 பேர் 800 பேர் ஆகின ஆண்டவரே, 800 பேர் 1200 பேர் ஆகணும் என்று சொல்லி அவன் பாதை மாற்றின பொழுதோ, அவன் உருவாக்கப்பட்ட பொழுது கர்த்தர் அவனை 50 பேரை கொல்ல நினைச்ச அவனை கொண்டுதான் கிட்டத்தட்ட அநேக சபைகளை ஸ்தாபித்தார், வேதத்தில் அநேக நிருபங்களை எழுதினார். காரணம், முதலாவது தேவன் சவுலை தெரிந்து கொண்டு அவன் பாத்திரத்தில் ஒரு பெரிய உபத்திரவத்தை வைத்து அவனை சொன்னார், இவன் புறஜாதிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்டிருக்கிற பாத்திரம். ஆனால் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவர் சவுலை பவுலாய் உருவாக்கினார். உருவாக்கினது மாத்திரமல்ல, அவனை மறுபடியும் சபையினடையில கொண்டு வந்து சேர்த்து எருசலேமின் மூலமாக சபையை ஸ்தாபிக்க கர்த்தர் பவுலை பாத்திரமாய் பயன்படுத்தினார். மறுபடியும் சபையை கர்த்தர் அதைத்தான் சொல்றாரு, உன்னை மறுபடியும் திருப்பணுங்க. நீ ஆரம்பத்தில் உன்னை ஒரு ஒரு ஜீவியத்தை ஜீவித்தல, அந்த ஜீவியை மறந்து போச்சு, அதுக்கு நேரம் உன்னை நான் திருப்பணும். ஆரம்பத்தில் நீ கிறிஸ்துவுக்கு நேரம் இழந்தவைகள் எல்லாம் மறுபடியும் இப்போ எடுத்து மடியில் வச்சுக்கொண்டா, அதுக்கு நேரம் கொஞ்சம் திரும்பிரு. என்ன, நீ தேவதாசன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசன், இது வேற யார்கிட்டயான்னு கேட்கல. வெளியே இருக்கிற சுவிசேஷத்தை அறிவிக்கிற சுவிசேஷ கூட்டத்தில் பிரசங்கிக்கப்படாது, அங்கங்க கேட்கல. ஆண்டவர், ஆண்டவர் சபைக்குள் இருக்கிற ஒன்ன பார்த்து தான் கேட்கிறாரு, நீ தேவனுக்கு விட வேண்டியதை விட்டு நீ தேவனுக்கு திரும்ப வேண்டிய இடத்துக்கு நேரம் திரும்பினா கர்த்தர் உன்னை அவர்களாய் மாற்றுவார். எவர்களாய்? பசி இல்லாதவர்களாய் மாற்றுவார், தாகம் இல்லாதவர்களாய் மாற்றுவார். உன்னை கரம் பிடித்து நடத்தி நீருச்சாண்டையில கொண்டு போகிற ஒருவனாய் நீ இருக்க வேண்டுமானா, நீ திரும்பணும். சபை கர்த்தருக்கு நேரம் திரும்பணும். சபைய தேவன் அதைத்தான் மறுபடி சொல்லுகிறார், தேவன் உன்னை தாசனாய் தெரிந்து கொண்டார், உன்னை உருவாக்குகிறார். மறுபடி சொல்றார், டேன் தேவன் பக்கமாய் திரும்பு, அதுதான் கர்த்தருடைய பார்வையில் கனமும் அடைவாய், அதுதான் உனக்கு பலனாயும் இருக்கும். 49:5 சொல்லுது, அது உனக்கு கனமடையும். நீ தேவன் பக்கத்தில் திரும்பாம கனம் வராதுங்க. தேவன் சமூகத்துக்கு நேரம் திரும்பி பாருங்க, தேவனுக்கு நேரம் அவனை விட்டு கொடுத்து பாருங்க, தேவனுக்கு நேரம் அவனை கொடுத்து பாரு, அது உன்னை கனமடைய செய்வார். நீ நடக்கிற இந்த பாதையை நான் சும்மாலாம் விட மாட்டேங்க, நீங்க நடந்து செல்லுகிற இந்த தியாகத்தை, நீங்க கடந்து வருகிற இந்த அவமானத்தை நான் சும்மாலாம் விட்டுற மாட்டேன், உன்னை உயர்த்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுதான் வார்த்தைங்க, இதுதான் வார்த்தை, இதுதான் வார்த்தை. நான் யார்? இன்னைக்கு இவர்களாய் அவர்களாய் நான் மாற வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? அவர் தாசனாய் தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை அவர் உருவாக்குகிறார், என்னை அவர் மறுபடியும் திரும்ப சொல்றாரு. கடைசியா 4வது சொன்னேன், கட்டுண்டிருக்கிறவர்களா இருந்தா கத்தர் கட்டை நம்மை நிவர்த்தியாக்கி என் பாதையில நடக்க சொல்லுகிறாருங்க. நடந்து போகணும். கஷ்டம்தான், உபவாச ஜபத்துக்கு வர்றது கடினமா தான் இருக்கும், பைபிள் ஸ்டடிக்கு வர்றது கடினமா தான் இருக்கும், ஜபங்களுக்கு வர்றது, ஊழியங்களுக்கு வர்றது, இதெல்லாம் விட்டுட்டு வர்றதா, வேலையை விட்டுட்டு வர்றதா, படிப்பு விட்டுட்டு வர்றதா, கஷ்டந்தாங்க. ஆனால் அந்த பாதையில் நீ நடக்க ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், அந்த பாதை உனக்கு உயர்த்தப்படும். நான் அனுபவிக்கிறேன், அதனால தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வேலைக்கு வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு கொடுத்தாலும் படிப்பு வேணாம், இன்னைக்கு வரைக்கும் நான் அதை கடைபிடிக்க விரும்புகிறேன், எவ்வளவு கூப்பிட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை நோ. ஆனா உன்ன நம்புற, ஒருவேளை உலகத்துல பணம் இல்லாம இருக்கலாம், உலகத்துல எனக்கு ஆசை பர்சில பணம் இல்லாம இருக்கலாம், என் தேவன் கரத்தில் எனக்கு வெகுமதி அநேக இருக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன், ஆகையினால பேசுகிறேன், ஆகையினால பிரசங்கிக்கிறேன். கையில் எனக்கு வெகுமதி வாங்கிக்கிறாங்க, ஏன்னா நான் தாசன், அவரால் உருவாக்கப்பட வேண்டியவன், அவர் பக்கமாய் திரும்ப வேண்டியவன், அவர் கட்டப்பட்டிருக்கிற நிலையில ஒண்ணு இல்லாண்டவரேன்னு சொல்லி மலையில நடக்க ஆரம்பிக்கிறவன். என் தலையை நான் உயர்த்துகிறதை விட, என் தலையை நான் தூக்கி காண்பிக்கிறதை விட, என் தகப்பனின் தலையை உயர்த்துவான்னா, என் தலையை உயரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தலையெல்லாம் அண்ணாந்து பார்க்க கத்தரனை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் உயர்த்தினேன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேணா நான் உயர்ந்திருக்கிறேன்னு சொல்லலாம், ஆனால் கத்தரனை உயர்த்தினான் என்னை எவெல்லாம் உயரக்கூடாதுன்னு நினைச்சானோ, என்னை எவெல்லாம் உயரக்கூடாதுன்னு நினைத்தார்களோ, அவர்களெல்லாம் மண்ணார்ந்து பார்க்கத்தக்க கர்த்தர் என் பாதையை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல கையை உயர்த்தவர் அல்லேலூயா சொல்லலாம். இந்த அவர்களாய் மாறின என்ன அவர் எங்க வச்சிருக்கிறார் தெரியுமா? வாசிக்கலாம் 16வது வசனம், இதோ நான் உள்ளங்கையில் என்னை வைத்திருக்கிறேன். நீங்கள் நான் எங்க இருக்கோம்? ஒரு உள்ளங்கையில் இருக்கிறோம்.
என்னை எங்கே வச்சிருக்கிறாங்க, எங்கே வச்சிருக்கிறாரு? அவர் உள்ளம் கையில் வரையப்பட்டிருக்கிறேன். சும்மா அவர் ஃபோட்டோ காப்பிலாம் எடுத்து வைக்கல, என்ன பண்ணுறாரு? பொறித்து வைத்துள்ளார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை மறுபடியும். அவர் என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். இவராக டிராயிங் போட்டிருக்காரு. இது யார் செய்வா? அவர் கையில் டிராயிங் பண்ணால் யார் தான் செஞ்சுருக்கணும்? உங்கள் கையில் டிராயிங் போடுறதுக்கு இன்றைக்கி வேணால் மெகந்தி வைக்கிறதுக்கு பல பல ஆட்கள், பல பல செடி, பச்சை கலர் சிவப்பு கலர்னு மெகந்தி வைக்கிறதுக்கு பல பேர் இருக்கலாம். ஆனால் அவர் கையில் நான் மெகந்தியாக மாறணும்னா அவர் என்னை தாசனாய் தெரிந்து கொண்டு அவர் என்னை உருவாக்க தீர்மானித்து இந்த களிமண்ணான மண்ணை அவர் கையில் எடுத்திருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன்னை இந்த கையில் நான் மெகந்தி போட்டிருக்கப்பா, இந்த கையில் உன்னை நான் வரைஞ்சி வச்சிருக்கிறேன், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசன். அது மாத்திரம் இல்லைங்க, பாருங்களேன் 49:18 வாசிங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், பெரிய செய்தி 49:18 வருகிற வாசிங்க. 18, அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள், நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக்கி தரித்து மகனமகள் அணிந்திருக்க அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை எதிர்த்து வருகிறவர்களை, உன்னை எதிர்த்து வருகிற கூட்டத்துக்கு அவளை சொல்றாரு, அவங்க தான்ப்பா உன்னை எனக்கு எதிர்க்கிற கூட்டத்தான், உன்னுடைய ஊழியத்தில் அங்கங்க அணிகலனா பொழிய கத்தர் உதவி செய்வார். இல்லையா, உன்னை ஒரு கூட்டம் எதிர்க்க சந்தோஷப்படு, நாளைக்கு இந்த கூட்டம் தான் ஊழியத்துக்கு சபைக்கு ஒரு பெரிய தூணா ஒரு ஆதாரமா கத்தர் மாற்றுவார். உன்னை எதிர்த்து பேசுகிறவர்களை உன்னுடைய பாதபடி ஆக்கி போட என் தேவன் என்னை தாசனாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் கையில் நான் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதை வாக்குத்தத்தை பாருங்க. நான் இன்னும் இந்த செய்தியினுடைய முழு விளக்கத்தை சொன்னா நீங்க தேவன் மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியும். இந்த வாக்கு தத்துவம் தேவன் எனக்கு இன்னைக்கு தராம இருக்கலாம், ஆனா நான் அவனாய் நிற்கும் பொழுது என் மேல அணிகலன்கள் இருக்கும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல பாருங்களேன், 49:22-23 வாசிங்களேன். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் கைத்தைமார்களுமாய் இருப்பார்கள், உன்னை பணிந்து உன் கால்களை நக்குவார்கள். எனக்கு காத்திருக்கிற, எனக்காய் அவர் கரத்திலே உருவாக்குகிற நீ வெட்கப்படுவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வா. எப்பொழுது நான் இனி வெட்கப்பட மாட்டேன் என்பதை என் தேவன் என்னை அறிவிக்க என்னை தாசனாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். சத்தமர் அல்லலே சொல்லுங்களேன். அதில் 49:25 சொல்லப்பட்டிருக்கு, உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன்னை ரட்சிப்பேன். 26 வசனத்தை வாசித்து முடிக்கலாமா? நான் உன்னை ஒடுக்கிறோடைய மாம்சத்தை அவர்களுக்கு நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமா இருக்கிறதை மாம்சமான யாவரும் அணிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் கையில் நான் உருவாக்கப்பட்டுட்டேன்னு வைங்களேன், மாம்சமானவர் கண்ணன் எப்படி தெரியுமா பார்க்கும்? அவர் மீட்பர், அவர் கச்சர். இந்த சபையில் தேவன் மீட்பராக இருக்கிறார் என்பதை சுற்றி உள்ள ஜனம் பார்க்கும். காரணம், அவர் கையில் நான் களிமண்ணாக இருக்கிறேன். அப்படியே கண்களை மூடலாமா?